வர்களே பணத்தை விட பண்பும் பாசமும் மிகவும் முக்கியம் பணம் செய்யாததை பாசம் செய்யும் ஒன்றாம் ஆண்டு நடந்த கிரிக்கெட் போட்டியில் நவ்ஜோத் சிங் சித்து என்ற விளையாட்டு வீரரும் கலந்து கொண்டார் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்தது அந்த பணத்தை அன்னை தெரேசாவின் அன்பு பணிக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் அன்னை தெரேசாவை நேரில் சந்தித்து அந்த பணத்தை கொடுத்துவிட கல்கத்தாவிற்கு சென்றார் அன்னை தெரேசாவின் பிறர் அன்பு சகோதரிகள் வாழும் இல்லத்திற்கு சென்றார் அப்போது அன்னை தெரேசா அந்த இடத்தில் இல்லை மிக சிறியதாக இருந்த அலுவலகத்தில் ஒரு சகோதரி பணியாற்றிக் கொண்டிருந்தார் அந்த சகோதரியிடம் அன்னை தெரேசா எங்கு இருக்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சித்து கேட்டார் அதற்கு அந்த சகோதரி அன்னை அவர்கள் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களின் இல்லத்தில் இருக்கிறார் வாருங்கள் நான் உங்களை அங்கு அழைத்துச் செல்கிறேன் என்று அவரை அங்கு அழைத்துச் சென்றார் அந்த இடத்தில் தங்கள் வாழ்வின் இறுதி மணித்துளிகளை எண்ணிக்கொண்டு மரண தருவாயில் இருப்போரின் நிலையைக் கண்டு அதிர்ந்து போனார் சித்து அங்கே சகித்து முடியாத துர்நாற்றம் வீசியது ஓர் அறையில் உடல் முழுவதும் அழுகி சீல் வடிந்து கொண்டிருந்த ஒரு மனிதனின் சீலை துடைத்துக் கொண்டிருந்தார் அன்னை தெரேசா அந்த செயலை பார்த்து சித்து மனம் கலங்கி கண்கலங்கி அப்படியே அமைதியாக நின்றார் சிறிது நேரம் கழித்து அன்னை தெரேசா அவர்கள் சித்துவிடம் வந்து மகனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அன்னையே நான் நான்தான் சிங் சித்து இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரன் என்று கூறினார் நல்லது மகனே பேசுவோம் என்றார் அன்னை தெரேசா அன்னையே உங்களை நான் நேரில் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி நீங்கள் செய்யும் இந்த அன்பு பணி கடவுள் பணி இதோ இந்த பணத்தை உங்கள் பணிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தான் கொண்டு வந்திருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தார் அன்னை தரேசா புன்முறுவலோடு சித்துவை பார்த்து மகனே எனக்கு இந்த பணம் தேவையில்லை உங்களது நேரம்தான் எனக்கு தேவை சில நாட்கள் இங்கு தங்கி இவர்களை கவனிக்க முடியுமா என்று கேட்டார் அதை கேட்டவுடன் சித்துவின் கண்கள் குலமாயின கண்ணீரை அவரால் அடக்க முடியவில்லை இந்த நிகழ்வை சித்து தன் நண்பர்களிடம் பின்னாளில் பகிர்ந்து கொள்ளுகிற போது துர்நாற்றம் வீசும் அந்த இடத்தில் என்னால் ஒரு மணித்துளி கூட நிற்க முடியவில்லை பணம் கொடுத்து யாருக்கும் உதவி செய்து விடலாம் என்ற எண்ணம் அன்று சுக்கு சுக்குநூறாகி போனது பணத்தை விட அன்பும் நாம் பிறருக்கு செய்யும் சேவையும் மிக மிக உயர்ந்தவை என்பதை அன்னை தெரேசா மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் என்று நெய்சிலிருக்க கூறினார் ஆம் பணத்தை விட அன்பும் பாசமும் மிகவும் முக்கியம் பணத்தால் வெல்வதை விட அன்பாலும் பாசத்தாலும் பிறரை வெல்வோம்